எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சட்னி வெரைட்டி பண்ண போகிறோம். மல்லி சட்னி எப்போவுமே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி தான் அரைப்போம். இன்றைக்கி நம்ம ரா கொத்தமல்லி பயன்படுத்தி ஒரு சட்னி வெரைட்டி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜீரகத்தோட 4-5 சின்ன வெங்காயம். இப்போ நம்ம வெங்காயம் ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு, அதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவு தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இதனோட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்லையே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப காரமாகிடும். இந்த டைமில் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து காரம் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த சட்னி வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. நீங்களும் இதே மாதிரி சட்னி ரெசிபி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.